வணக்கம் நேர்களே. காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்தம்பிதம் அடையும் பிரித்தானியா, 500 மில்லியன் பவுண்டுகள் இழக்கும் அபாயம். பிரித்தானியாவில் ரயில் ஊழியர்கள் 3 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில், தற்போது அவர்களுக்கு ஆதரவாக ஆசிரியர்களும் தூய்மை பணியாளர்களும் களமிறங்கியுள்ளனர். இதன் காரணமாக குறிப்பிட்ட 3 நாட்கள் பிரித்தானியா முழுவதும் ஸ்தம்பிக்கும் என்றும் நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜூன் 21, 23 மற்றும் 25 தேதிகளில் முன்னெடுக்கப்படும் இந்த வேலை நிறுத்தம் காரணமாக 500 மில்லியன் பவுண்டுகள் வரையில் இழப்பு ஏற்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10,000 விமானங்களை ரத்து செய்யும் EasyJet விமான சேவை நிறுவனம். இந்த கோடையில் EasyJet விமான சேவை நிறுவனம் 10,000 விமானங்களை ரத்து செய்ய திட்டமிட்டுள்ள நிலையில், அதன் 1.5 மில்லியன் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் மாதத்தில் 600 விமானங்களை EasyJet நிறுவனம் ரத்து செய்துள்ளதுடன், லண்டனின் கெட்விக் விமான நிலையம் தினசரி விமானங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதால் 4,000 வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. EasyJet நிர்வாகம் ஜூலை மற்றும் செப்டம்பர் இடையே இயக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட 16,000 பயணங்களில் 7% ஏற்கனவே ரத்து செய்துள்ளது. ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க பிரித்தானியா தீர்மானம். ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய உக்ரைனிலிருந்து ரஷ்யா முழுமையாக வெளியேறும் வரை இந்த தடை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக உக்ரைனுக்கு அதிக ஆயுதங்களை வழங்கி ரஷ்யாவுக்கு மேலும் பொருளாதார தடைகளை விதித்து வருவதுடன், உக்ரைனுக்கு தொடர்ந்தும் ஆதரவு வழங்குவதில் உறுதியாக இருப்பதாகவும் பிரித்தானிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பிரான்சில் சீரற்ற வானிலை காரணமாக 12 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை. பிரான்சில் சீரற்ற வானிலை காரணமாக 12 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சில மாவட்டங்களில் அதிக வெப்பம் நிலவும் எனவும், சில மாவட்டங்களில் ஆலங்கட்டியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டங்களில் கடும் வெப்பம் நிலவும் எனவும், அனல் காற்று வீசும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனை தொடர்ந்து பிரித்தானியாவை தாக்க திட்டமிடும் ரஷ்ய ஜனாதிபதி. ரஷ்யா உக்ரைன் போரில் வென்றால் அடுத்து புட்டின் பிரித்தானியா மீது போர் தொடுப்பார் என புட்டின் ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கும் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்ரைனில் தற்போது நடக்கும் பிரச்சனையை நாம் சரியாக கையாளவில்லை என்றால் ஏனைய நாடுகளுக்கும் போர் பரவும் எனவும் எச்சரித்துள்ளார். புட்டின் போரில் வெற்றி பெற்றுவிட்டால் உள்நாட்டில் நிலவு பிரச்சினைகள் காரணமாக பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா நேட்டோவுடன் போர் நடக்கலாம் என்று எச்சரித்துள்ளார். ஏற்கனவே ரஷ்ய ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைவாக பிரித்தானியாவுக்குள் பல உளவாளிகள் ஊடுருவியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் மீண்டும் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்க திட்டம். ஜெர்மனியின் மத்திய சுகாதார அமைச்சர் கார்ல் லாட்டர்பாக் வருடத்தில் 6 மாதங்களுக்கு உட்புற பகுதிகளுக்கு முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலையுதிர் மற்றும் குளிர்காலத்தில் கோவிட் நோய் பரவுவதை தடுக்க முகக்கவசம் அணியும் விதியை மீண்டும் கொண்டுவர அமைச்சர் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா வைரஸ் தொற்று நோய்களின் புதிய அலைக்கு ஜெர்மனி தயாராக வேண்டும் என்றும், இலையுதிர் மற்றும் குளிர்காலத்திற்கு நாட்டிற்கு புதிய விதிகள் தேவை எனவும் கடந்த வாரம் மத்திய அமைச்சர் பரிந்துரைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினில் 2,60,08,600 மில்லியன் சர்வதேச துணை தொழிலாளர்கள் பதிவு. ஸ்பெயினில் சமூக பாதுகாப்பு சேவைகளால் 2,60,600 மில்லியன் சர்வதேச துணை தொழிலாளர்கள் மே மாதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது 4,09,615க்கும் அதிகமான தொழிலாளர்கள் எனவும், 2019 புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது 32,962 பேர் அதிகம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் உக்ரைன் பயணம். ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் ஜூன் 23 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்புரிமைக்கான வேட்பாளராக உக்ரைன் வரவுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தற்போது பிரசல்ஸில் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் கடந்த வாரம் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய பரிந்துரைகளில் கையெழுத்திடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைன் ஐரோப்பாவிற்கு சொந்தமானது என்றும், புட்டினிடம் சொல்லும் வகையில் உக்ரைனை பாதுகாக்க தயாராக உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகள் முற்றாக முடங்கும் அபாயம். பெல்ஜியம், பிரான்ஸ், இத்தாலி, போர்த்துகல் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் உள்ள ரயன்ஏர் கேபின் குழுவினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் இந்த வார இறுதியில் வேலை நிறுத்தங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதேபோலே ஸ்பெயினில் EasyJet-இன் செயல்பாடுகள் அடுத்த மாதம் 9 நாட்கள் வேலை நிறுத்தம் எதிர்கொள்கின்றன. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கேபின் குழுவினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர்.